வணக்கம் மாணவர்களே, இயல் மூன்று. ஏற்கனவே இரண்டு இயல்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நாம் பார்க்க போகிறது மூன்றாவது இயல். மூன்றாவது இயலில் தமிழர்களினுடைய பண்பாடு பற்றிய ஒரு இயலானது நம்முடைய பாடப்பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பண்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்முடைய முன்னோர்களால் தொன்று தொட்டு காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய, தொடர்ந்து நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்களை நாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அது நம்முடைய உடையாக இருக்கலாம், உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நம்முடைய மற்ற பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், திருமண முறையாக இருக்கலாம், வழிபாட்டு முறையாக இருக்கலாம். இந்த எல்லா முறைகளிலும் நாம் தொன்று தொட்டு சில பண்பாடுகளை, சில கலாச்சாரங்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படி தமிழர்களுடைய பண்பாட்டில் மிகவும் சிறந்த ஒரு பண்பாடு, அனைத்து நாட்டினரும் போற்றக்கூடிய ஒரு பண்பாடு எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் விருந்தோம்பல் என்ற பண்பாடு. விருந்தோம்பல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு. நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர் வர்றாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வீடே முந்தின நாள்லருந்தே பரபரப்பாயிரும். நாம் இருக்கும்போது வீடு எப்படி இருக்குன்றது ரெண்டாவது விஷயம். நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருகின்றார் அப்படின்னு சொன்னால் அந்த விருந்தினரை வரவேற்பதற்கான ஆயத்தங்கள் பலவாறாக நடைபெற்று கொண்டிருக்கும். வீட்டை அழகாக தூய்மைப்படுத்துவோம். விருந்தினர்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், ஒரு சித்தி வர்றாங்க, சித்தப்பா வர்றாங்கன்னா சித்தப்பாவுக்கு இந்த உணவு பிடிக்கும், என்னோட தம்பிக்கு இந்த உணவு பிடிக்கும், இதுனா ரொம்ப பிடிக்கும், மாம்பழம்னா பிடிக்கும், பலாப்பழம்னா பிடிக்கும், வாழைப்பழம்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையான உணவு பதார்த்தங்களை ஆய்ந்து அறிந்து தேடி வாங்கி வைப்பதுதான் நம்முடைய விருந்தோம்பல் பண்பாட்டினுடைய மிகவும் சிறந்த ஒரு அம்சம். இவங்களை இந்த ரூமில் தங்க வைக்கணும், இவங்களுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி படுத்திருக்கிறது தான் இவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலாச்சாரம் தமிழர்களோடு இணைந்த ஒரு கலாச்சாரம். அதனால தான் இன்றைக்கு வரையில் விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னாலே விருந்தோம்பல் பண்பிற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர்கள் தமிழர்கள் மட்டுமே. இப்போ அப்படிப்பட்ட தமிழர்களினுடைய பண்பாடாகிய விருந்தோம்பலை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த விருந்தோம்பல் என்ற பாடத்தில் கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுனா என்ன? இப்போல்லாம் நீங்கள் கூட்டாஞ்சோறு செய்து சாப்பிட்ருக்கீங்களா என்னவா எனக்கு தெரியாது. சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது கூட்டாஞ்சோறு செய்து சாப்பிட்றது அப்படின்றதுல கிடைக்கக்கூடிய ஒரு அலாதி மகிழ்ச்சி வேற எதுலேயுமே கிடைக்காது. ஒரு தெருவில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவோம். சேர்ந்துட்டு ஒரு வீட்டிலருந்து அரிசி, ஒரு வீட்டிலருந்து பருப்பு, ஒரு வீட்டிலருந்து தக்காளி, ஒரு வீட்டிலருந்து பச்சை மிளகாய், ஒரு வீட்டிலருந்து வெங்காயம், புளி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் குழந்தைகள் ஒவ்வொரு பொருட்களையாக எடுத்து கொண்டு வந்து அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கூட்டாஞ்சோறு சமைத்து அதில் புளிப்பு அதிகமாக இருந்தாலும் சுவைக்கும், உப்பு அதிகமாக இருந்தாலும் சுவைக்கும். ஏனென்றால் அது அனைவரினுடைய பகிர்தலின் மூலமாக அந்த மனமகிழ்ச்சியில் கிடைத்த ஓர் உணவு. அப்போது எல்லாரும் இருந்து கூட்டாக அமர்ந்து ஒரு உணவை உண்கின்ற பொழுது அந்த உணவினுடைய சுவையே மிகுந்திருக்கும் அப்படின்றது தான் கூட்டாஞ்சோறு என்ற தலைப்பினுடைய உள்நோக்கம். இந்த கூட்டாஞ்சோறு அப்படின்ற தலைப்பில் நம்முடைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் விருந்து போற்றுதும் என்ற உரைநடை. விருந்து போற்றுதல், வந்தாரை வாழ வைப்பவர்கள் தமிழர்கள். தெரியாதவர்களுக்கு கூட விருந்திட்டு மகிழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். எங்கிருந்தோ நடைபயணமாக வருபவர்கள் கூட இளைப்பார வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டின் முன்னாடி தின்ன வச்சு கட்டுனாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் எங்கிருந்தோ வெகு தொலைவில் இருந்து நடந்து வரக்கூடிய ஒருவர் அங்கே அமர்ந்து இளைப்பாரி
தான் கொண்டு வந்த உணவையோ அல்லது தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் உள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய மனமகிழ்வான அந்த உணவையோ உண்டு மகிழ்ந்து தன்னுடைய களைப்பை தீர்த்து சென்றனர். அப்படி தமிழர்கள் வந்தாரை வாழ வைத்து கொண்டிருந்தனர், இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றனர். அதில் விருந்து போற்றுதும், நம்முடைய விருந்து போற்றக்கூடிய மாண்பை உணர்ந்துதான் வள்ளுவர் விருந்தோம்பல் என்ற ஓர் அதிகாரத்தையே நமக்கு படைத்து வழங்கியிருக்கின்றார். வள்ளுவர் விருந்தோம்பல் என்ற ஓர் அதிகாரத்தையே நமக்கு படைத்து வழங்கியிருக்கின்றார். அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் விருந்து போற்றி வாழ்வதில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். விருந்து பற்றி சொல்றார், மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்றாரு. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்றாரு. அனிச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு மலர், அனிச்ச மலரினுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மலரை நம்ம முகர்ந்து பார்த்த உடனேயே அந்த மலரானது வாடி போய்விடும். அந்த மலரோடு தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி நோக்கினால் அவர்களுடைய முகமானது மலர்ச்சியாக இருக்கும், எப்படி நோக்கினால் அவர்களது முகம் வாடிவிடும் என்பதை வள்ளுவர் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். மோப்பக்குளையும் அனிச்சம், முகர்ந்து பார்த்தவுடனேயே அனிச்ச மலரானது எவ்வாறு வாடிவிடுமோ அதுபோல நோக்க குழையும் விருந்து, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை வெறுப்போடு நாம் நோக்கினோமேயாயின் அந்த நொடியே அந்த விருந்தினரினுடைய முகமும் அனிச்ச மலரை போன்று வாடி போய்விடும் என்று விருந்து பற்றி வள்ளுவர் அழகாக தன்னுடைய குரலில் கூறியிருக்கின்றார். ஆக விருந்தினர்களை வாடிய முகத்தோடு வரவேற்க கூடாது, வாசலில் சென்று எதிர்கொண்டு அவர்களை இன்முகத்தோடு வரவேற்றவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்பதுதான் வள்ளுவரினுடைய நோக்கமும் நம்முடைய முன்னோர்களினுடைய பழக்க வழக்கமுமாக இருந்தது. இப்போ இந்த விருந்து போற்றுதும் அப்படின்ற பாடத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முழிதயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பு இட்டு உண்ணச் சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல். பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தமிழர்களினுடைய மரபு. சின்ன பிள்ளையில அஞ்சு காசு கொடுத்துதான் ஒரு மிட்டாய் வாங்குவோம். அஞ்சு காசு கொடுத்து வாங்குற அந்த மிட்டாயை தனியாக தின்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சியை விட காக்கா கடி கடிகிறதுன்னு சொல்லுவோம். அந்த மிட்டாயில் எச்சில் படுவதை அன்றைக்கு நாம் ஒரு விஷயமாகவே எடுக்க மாட்டோம். அதை காக்கா கடி கடித்து பத்து பேர் இருந்தால் கூட பத்து பேருக்கும் கொடுத்து உண்பது நம்முடைய மரபாக இருந்தது. அது நமக்கு நம்முடைய பெற்றோரும் நம்முடைய முன்னோர்களும் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கமாக இருந்தது. முழிதயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து, நன்றாக துவைக்கப்பட்ட தயிரில் பிசைந்த சோற்றில் ஒரு உருண்டைய கையில் கொடுத்து உருண்டையின் நடுவில் புளிக்குழம்பை இட்டு அதை அன்பாக உண்ணச் சொன்ன அன்னையினுடைய அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல். இன்னைக்கெல்லாம் நம்ம வளமையான ஓர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் வீடுகளில் சாப்பாடு கிடைக்கிறதே மிகவும் அரிதாக இருந்தது. அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், எல்லா குழந்தைகளுக்கும் வயிறு நிறைவதற்கான
உணவை கொடுக்க வேண்டும், முக்கால் வயிறாவது நிரம்புவதற்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனியா தட்டுல சாப்பாடு வச்சு கொடுக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய உணவை மொத்தமாக எடுத்து உருண்டை பிடித்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அன்பாக கொடுக்கின்ற பொழுது அங்கே ஒரு தாய் உணவை மட்டும் கொடுக்கவில்லை, உணவோடு சேர்த்து பகிர்தல் என்ற பண்பையும் கற்றுக் கொடுக்கின்றாள். இப்போ பகிர்தல், பகிர்ந்துண்ணுதல் என்பது எங்கே தொடங்குகின்றது அப்படின்னு சொன்னா, வீட்டில் வறுமையில் இருந்தால் கூட தாயினுடைய அன்பில் அந்த பகிர்தலானது தொடங்குகின்றது. சிறுவயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல். தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் விருந்தாகிறது. எங்கே விருந்து போற்றுதல் என்ற மரபு தொடங்குகிறது அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல தன்னுடைய மகளோ அல்லது தன்னுடைய மகளோ கல்லூரியிலோ அல்லது ஏதோ ஒரு பள்ளியிலோ விடுதியில் தங்கி படிப்பது வழக்கம். அப்படி தங்கி படிக்கின்ற பொழுதோ அல்லது பக்கத்து ஊர்ல போயிட்டு பயணம் செய்து படிக்கின்ற பொழுதோ ஒருவர் ஒருவரோடு நட்போடு பழகுவது வழக்கம். அப்படி நட்போடு பழகுகின்ற பொழுது அந்த நண்பர்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வருவர். அப்படி அழைத்து வருகின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய மகளின் தோழி, தன்னுடைய மகனின் தோழன் என்ற உணர்வுடன் அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய சிறு சிற்றுண்டியில் தொடங்குகின்றது தமிழரினுடைய விருந்து போற்றக்கூடிய பண்பாகும். எனக்கு இன்றைக்கு கூட ஞாபகம் இருக்கு, நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்துல என்னுடைய தோழிகளை எல்லாம் எங்களுடைய தோழிகளை நாங்கள் எங்களுடைய ஊருக்கு அழைத்து செல்வோம். இப்போ என்னுடைய தோழிகள்லாம் வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அவங்க வந்து வந்தாங்க அப்படின்னா நம்முடைய மரபு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நாம் உணவு படைப்பது, அவங்களுக்கு பார்த்து பார்த்து விருந்து படைப்பது நம்முடைய வழக்கம். நான் எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் உண்டு, என்னுடைய தோழிகள் எப்போவுமே சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரிந்த ஒருவருடைய வீட்டிற்கு நாங்கள் அழைத்து சென்றால் கூட அந்த வீட்டில் இப்போல்லாம் நம்ம போவன்ட்டோ அப்படின்னு குடிக்கிறோம், அந்த கலரை கொடுக்காமல் அனுப்ப மாட்டாங்க. அதை வந்து என்னுடைய எங்களுடைய தோழிகள் மிகவும் பெருமை. எங்கள் ஊர்லெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், பரவாயில்லையே உங்கள் ஊரில் வந்தால் எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒன்று கொடுக்காமல் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி விருந்து போற்றும் பண்பானது பல இடங்களில் சிறந்து விளந்திருந்தது. இப்போ தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் விருந்தாகிறது. இங்கே படைக்கப்படக்கூடியது உணவு மட்டுமல்ல, உணவோடு உணர்வும் சேர்த்து கொடுக்கப்படுகின்றது. அன்பு, பாசம், கருணை, அக்கறை என்ற பல வகையான உணர்வுகளும் சேர்த்து அந்த உணவோடு விருந்தாக கொடுக்கப்படுகின்றது. வெறுமனே வீட்டுக்கு வந்தாங்க பசியாடுறதுக்கு உணவு கொடுத்தோம் என்பதல்ல விருந்தோம்பல். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்துண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொன்னாரு. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்துண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று அதிவீரராம பாண்டியர் சொல்கின்றார். ஒப்புடன் முகமலர்ந்தே, உடன்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை வரவேற்க மனதால் உடன்பட்டு முகமலர்ந்து முகமலர்ச்சியோடு அவர்களை வரவேற்று உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பே இல்லாத கூழை கொடுத்தால் கூட அதை நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அமிர்தமாக எண்ணி உண்பார்கள். முப்பழமொடு பாலன் நம் முகங்கெடுத்திடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசியாகுந்தானே அப்படின்றார் அடுத்த வரிகள். முப்பழமொடு பாலன் நம் முகங்கெடுத்திடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசியாகுந்தானே. மா பலா வாழையாகிய முக்கனிகளோடு பால் சோற்றையும் வைத்து அமிர்தம் போன்ற மிகவும் சுவையான உணவை படைத்து முகங்கெடுத்திடுவராயின் ஏண்டா இந்த விருந்தாளி என் வீட்டுக்கு வந்தான், எப்படா கிளம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போடு முக்கனிகளோடு சேர்த்து பால் சோற்றை படைத்தாலும் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே.
ஏற்கனவே அவனுக்கு இருக்கக்கூடிய பசியோடு மிகுதியான பசியைத்தான் அது வரவழைக்குமே ஒழிய அந்த விருந்தில் அவனுக்கு பசியையும் மாற்ற முடியாது மன மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியாது என்று விவேக சிந்தாமணி பாடலில் அதிவீரராம பாண்டியர் அழகாக கூறுகின்றார். அப்போ விருந்தோடு வெறும் சமைத்த உணவை மட்டும் நாம் படைக்கவில்லை, உணர்வும் அங்கு சேர்த்து படைக்கப்படுகின்றது, மன மகிழ்ச்சியும் அன்பும் விருந்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை அதிவீரராம பாண்டியர் அழகாக கூறுகின்றார். நம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். விருந்தினர் கருதுகின்றனர், விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். நான் முதலே சொல்லிட்டேன், வீட்டிற்கு வரக்கூடிய நம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று சொன்ன, நீ முகமலர்ச்சியோடு வரவேற்று கூழை கொடுத்தால் கூட அதை மகிழ்ச்சியோடு உண்பர். அதே முப்பழங்களோடு வெறுப்பை கொடுப்பாயேயாயின் பசிதான் மிகுமே ஒழிய விருந்தினரினுடைய பசியானது ஆறாது. ஆக முகமலர்ச்சியுடன் வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். இதுதான் விருந்தோம்பல். ஏதோ வீட்டுக்கு வந்துட்டாங்க, கடமைக்காக சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பேரு விருந்தோம்பல் கிடையாது. விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். இன்னைக்கு என்ன விருந்தினர் அப்படின்னு சொன்னா உறவினர்கள் தான் விருந்தினர்கள். நம்முடைய உறவுக்காரவங்க மட்டும்தான் நமக்கு விருந்தினர்கள். பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி இவங்க எல்லாரும் மட்டும்தான் இன்றைய விருந்தினர்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்களினுடைய விருந்தினர்கள் உறவினர்கள் மட்டுமல்லர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார், உறவினர் வேறு, விருந்தினர் வேறு, உறவினர்கள் வேறு, விருந்தினர்கள் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். நம்ம விருந்தினர் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யா இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம யாரை விருந்தினர்கள் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய உறவினர்களை மட்டும்தான் நாம் விருந்தினர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சொல்றாரு தொல்காப்பியர், விருந்தினர்கள் என்பது உறவினர்கள் அல்ல, முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் விருந்து கொடுத்தார்கள் அன்று. தான் சொன்ன வீட்டு முன்னாடி தின்ன வச்சு ஏன் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, எங்கிருந்தோ முகம் தெரியாத ஒரு புதியவர்கள் வருகின்ற பொழுது அந்த புதியவர்களை வரவேற்று அவர்களுக்குடைய பசியை நீக்கி அவர்களினுடைய களைப்பை தீர்ப்பதே அன்று நம்முடைய முன்னோர்களினுடைய விருந்தோம்பலாக இருந்தது. அதனால் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். விருந்து என்பது என்ன அப்படின்னு சொன்னா, முகம் தெரியாத ஒரு புதியவரை வரவேற்று விருந்து படைத்து அவரை நம்முடைய உறவாக்கி கொள்வதுதான் அன்றைய விருந்து போற்றுதலாக இருந்தது என்று தொல்காப்பியர் தொல்காப்பியர் கூறியுள்ளார். அடுத்து அற உணர்வும் தமிழர் மரபும். அற உணர்வு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அறம் என்றால் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள். என்ன நற்செயல்கள்? ஈகை, கருணை, பகிர்தல். இன்னும் எவ்வளவோ அடுக்கிட்டே போலாம். நம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவரை வரவேற்று
அவருக்கு பசியாற்றுதல் போன்று அறச்செயல்கள் பல உண்டு. நாம் செய்யக்கூடிய நற்செயல்களை அறச்செயல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அற உணர்வும் தமிழர் மரபும். தமிழர்கள் அற உணர்வு நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நம்மிடம் அந்த அற உணர்வானது குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். குறைவதற்கு காரணம் கூட நம்ம கற்பிக்கலாம். ஏன்னா இன்று நம்முடைய சமுதாயத்தினுடைய போக்கு அப்படி இருக்கின்றது. தொல்காப்பியர் சொல்றாரு, உன்னுடைய உறவினர்கள் விருந்தினர்கள் அல்ல, புதிதாக வரக்கூடிய ஒரு முகம் தெரியாதவரே விருந்தினர் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இன்று புதிதாக வரக்கூடிய ஒரு முகம் தெரியாதவரை அழைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயம் இருக்கின்றதா? இல்லை. நல்லவராக இருந்தால் கூட அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா தீயவரா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று நம்முடைய சமுதாயமானது தள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்று நம்முடைய மக்களிடம் அற உணர்வு குறைந்ததே. அற உணர்வானது குறைந்ததன் காரணமாக தமிழர்களினுடைய மரபுகள் இன்று மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாம திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தை அமைத்திருக்கின்றார். திருவள்ளுவர் தன்னுடைய இல்லறவியல் என்ற இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த விருந்தோம்பல் என்று ஓர் அதிகாரத்தையே படைத்திருக்கின்றார். நான் ஏற்கனவே மோப்பக்குலையும் அனிச்சம் சொன்னேன். அடுத்து சொல்றார் அந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாகா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாகா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில். இதுதான் தமிழர்களினுடைய அற உணர்வாக இருந்தது. விருந்து புறத்ததா தான் உண்டல், தன்னுடைய வீட்டிற்கு ஓர் விருந்தினர் வந்திருக்கின்ற பொழுது அந்த விருந்தினரை வீட்டோட முன்னாடியோ முன்னாடி ஹால்லையோ அல்லது பின்னாடி புழக்கடையிலையோ உட்கார வச்சுட்டு நான் மட்டும் தனியாக சென்று சமையலறையில் ஒரு உணவை உண்கின்றேன் அப்படின்னு சொன்னால், சாகா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. உனக்கு சாகா வரம் தரக்கூடிய அமிழ்தமாக இருந்தால் கூட அந்த உணவை விருந்தினர் இருக்க நீ மட்டும் உண்பது அது வேண்டாத ஒரு செயலாகும். இதுதான் தமிழர்களினுடைய மரபாக இருந்தது. என்ன இருந்தாலும் அதை நாம் என்ன செய்தோம், பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நாம் உண்டோம். காக்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பகிர்தல் என்ற பண்பை. ஒரே ஒரு காக்கைக்கு ஒரு சிறு உணவு கிடைத்தால் கூட அனைத்து காக்கைகளையும் அழைத்து கொடுக்கும். வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார் அதை கூட ஒரு திருக்குறள், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள அப்படின்னு சொல்லிட்டு, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காக்கை கரவா, தன்னிடம் தனக்கு கிடைத்த உணவை கரவா மறைத்து வைக்காது, கரைந்துண்ணும், கரைந்து தன்னுடைய காக்கை இனங்களையே அழைக்கும். வா, உணவு கிடைத்திருக்கின்றது, அனைவரும் பகிர்ந்து உண்போம் என்று காக்கை இனங்களையே காகமானது அழைக்கும். ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. அதே மாதிரி ஆக்கம் செல்வமும் யாரிடம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, பகிர்ந்துண்டல் என்ற அற உணர்வு யாரிடம் மிகுதியாக இருக்கின்றதோ அவர்களிடம்தான் செல்வமும் நிலைத்திருக்கும் என்று பகிர்தல் என்பதை அழகாக கூறுகின்றார். அப்போ விருந்தினர் இருக்கும் போது மறைச்சு வச்சு நான் மட்டும் சாப்பிட்றது என்ன கிடையாது, விருந்து போற்றுதற்குரிய ஒரு பண்பு கிடையாது. தமிழரினுடைய அற உணர்வும் அது கிடையாது. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். இல்லறம் அப்படின்றதே என்ன, இல்லறம் என்பதே விருந்தோம்பல். அன்றைக்கு இல்லறம் என்பது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, விருந்தோம்பி மகிழ்தலே இல்லறமாக இருந்தது. இல்லறத்தினுடைய பண்பே அது.
மணிமேகலையில் சாதுவனினுடைய மனைவி ஆதிரை இருக்கின்றாள். சாதுவன் தன்னுடைய தீய ஒழுக்கங்களின் காரணமாக ஆதிரையை விட்டு பிரிந்து செல்கின்றான். ஆதிரையை விட்டு சாதுவன் பிரிந்து சென்றால் கூட ஆதிரை தன்னுடைய கற்பொழுக்கங்களில் ஒரு சிறிதும் குறையாமல் இல்லறத்தினுடைய மாண்பு தன்னிடம் நாடி வரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுத்து விருந்து போற்றி மகிழ்தலே என்ற அறவுணர்வை ஒரு சிறிதேனும் கைவிடாமல் பின்பற்றி கொண்டிருந்தாள். அவளுடைய அந்த சிறந்த பண்பின் காரணமாக சாதுவன் இறந்துவிட்டான். களத்தில் மீண்டும் சாதுவன் மணிமேக ஆதிரையோடு வந்து சேருகின்றான். தன்னுடைய பொருட்களை எல்லாம் இழந்து விட்ட பிறகு திருந்தி வந்து சேருகின்றான். சேர்ந்தவன் மீண்டும் பொருளீட்ட களத்தில் பயணம் செய்கின்றான். அவ்வாறு களத்தில் பயணம் செய்த போது களமானது உடைந்து சாதுவன் இறந்து விட்டான் என்ற செய்தியானது ஆதிரைக்கு எட்டுகின்றது. கணவன் இறந்த பிறகு இவ்வுலகில் தனக்கு வாழ்வதற்கு ஒன்றுமில்லை என்று முடிவெடுத்து சிதையில் தீ மூட்டி தீக்குள் இறங்கி தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்காக ஆதிரை தீக்குள்ளே இறங்குறாள். அவள் செய்த ஈகை, பிறருடைய பசியை ஆற்றுதல், விருந்தோம்புதல் என்ற பண்பானது எவ்வாறு ஆதிரை சிதைக்குள்ளே இறங்கினாலோ, பூவும் வாடாமல் புடவையும் கருகாமல் எரியாமல் அந்த தீக்குள்ளே அப்படியே இருக்க ஆதிரை. அந்நேரம் அசரீரியானது ஒழிக்கின்றது. கேட்குறா, கடவுளே என்ன ஒரு இது, கணவன் இறந்த பிறகு இந்த உலகத்தில் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நான் முடிவெடுத்தா நீ என்னை எரிப்பதற்கு கூட மனமில்லாதிருக்கின்றாயே அப்படின்னு நினைக்கின்றாள். இங்கே ஆதிரை காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதிரையிடம் விருந்தோம்பல் என்ற பண்பு நிறைந்திருந்தது. கற்பில் தவறாமல் கணவன் தன்னை விட்டு பிரிந்த பிறகு கூட விருந்தோம்பி மகிழ்ச்சியாக வாழ்ந்தவள் ஆதிரை. அதனால் அவளுடைய உயிரானது கடவுளால் அந்த இடத்தில் காப்பாற்றப்படுகின்றது. அப்போ இல்லறம் புரிவது என்பது விருந்தோம்பி வாழ்வதே, நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கல்ல, பிறரையும் மகிழ்விப்பதற்கானதே இல்லறம். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குளையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார். விருந்தினரை போற்றுதல் இல்லறக்கடமையாக இருந்தது. வள்ளுவர் அழகா சொல்றாரு, விருந்தோம்பல் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குளையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கின்றார். மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குளையும் விருந்து என்று. ஆக விருந்தினரை போற்றுவது இல்லறம் செய்பவர்களினுடைய கடமையாக இருந்தது. சிலப்பதிகாரம் விருந்தோம்பலை பற்றி அழகாக கூறுகின்றது. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த என்னை என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அழகாக கூறுகின்றார். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த என்னை, இது எந்த இடத்துல இந்த பாடலானது, இந்த நிகழ்வானது காட்சிப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றான். பிரிந்து சென்று மாதவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மாதவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கண்ணகியிடம் இருந்து மாதவியினுடைய தாயார் எல்லா செல்வங்களையும் சுதமதியின் மூலமாக பறித்து கொள்கின்றார். எல்லா செல்வங்களையும் பறித்து கொள்கின்றார். அப்படி பறித்து வறுமையில் கண்ணகி வாடுகின்ற பொழுது, தான் வறுமையடைந்து விட்டேன் என்று நினைத்து கண்ணகி வருந்தவில்லை. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த என்னை, ஐயோ காலம் காலமாக விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு படைக்க முடியாத ஒரு நிலையில் நான் இன்று தவித்து கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை வரவேற்று விருந்து கொடுக்க முடியாத ஒரு வறுமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்று கண்ணகி தன்னுடைய வறுமைக்காக கவலைப்படவில்லை. தன்னுடைய வறுமையின் காரணமாக விருந்தினர்களுக்கு உணவு படைக்க முடியவில்லையே என்று இங்கே வருந்துகின்றாள் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார்.
கண்ணகி வருந்துகிறாள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை இளங்கோவடிகள் இங்கு நமக்கு உணர்த்துகின்றார். மீதி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.